வணக்கம், நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். அதுல வந்து 30வது நாளுடைய முத ப்ரோமோ எப்பயுமே வந்து ஒரு வெளியிலேருந்து ஒருத்தவங்க உள்ளார வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய, அதாவது முதல்ல குழப்பிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து அந்த வீட்டில் என்ன நீங்கள் நினைக்கிற உங்கள் கருத்து வேறுபாடுகளை கலையிற மாதிரியான ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து நீதிமன்ற டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அர்ச்சனா அவர்கள் வரும்பொழுது கூட பட்டிமன்றம் டாஸ்க் மாதிரி வச்சாங்க, இப்போ வந்து நீதிமன்றம் டாஸ்க். அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், அதாவது வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேற யாருடையாவது பிரச்சனை இருந்தா அதை எழுதி போடலாம், அது வந்து விவாதிக்கப்படும். இது போன சீசன்லயும் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சீசன்லயுமே வைப்பாங்க. அதாவது அங்க அப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒன்னா ஒரு ஒரு வாரமும் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு சண்டையிலும் ஒவ்வொருத்தவங்க இடம் மாறிட்டே இருப்பாங்க. அந்த இடம் மாறதுல வந்து அப்பப்ப வாரம் வாரம் வந்து களைச்சு விட்டுறதான் இந்த கேமோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி இந்த கேமை கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது வெளிப்படையா நீங்க, அதாவது நீங்க எந்த எமோஷனலி உள்ளார இறங்காம அங்க இருக்கிற கேரக்டர்ஸோட நீங்க எமோஷனலா ஆகாம கனெக்ட் ஆகாம நீங்கள் வெளியிலேருந்து இந்த கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு குரூப்போடு சேர்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த ஈவினிங் அந்த எண்டில் வந்து ஒரு பெரிய சண்டை வரும், கமல் வந்து பஞ்சாயத்து பண்ணுவார், திரும்ப பார்த்தா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா குரூப் அப்படியே இடம் மாறும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான டாஸ்க் வருது. குரூப் செவத்தை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், அதன் பிறகு வந்து குரூப் உடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டிவைட் அண்ட் ரூல்லாம் வந்து கரெக்டா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருந்தது. பாலா வந்து சனமை பற்றி எழுதினார், சனம் பாலாவை பற்றி, சுரேஷ் அவர்களும் சனமை பற்றி எழுதியிருந்தாங்க, அண்ட் சம்யுக்தா தான் நினைக்கிறேன் ஆரிய பற்றி எழுதியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிராதா வந்து பாலாவதும் சனமும் எடுக்கப்பட்டது. அவர் வந்து திருப்பி இங்க என்ன உதச்சாங்க, கிக் பண்ணாங்க அப்படின்னாங்க. இவங்க வந்து நான் சாதாரணமா கிக் பண்ணேன் அப்படின்னு பொழுது சுச்சி அவர்கள் வரும்பொழுதே சொல்லிட்டாங்க, பாலா தான் கரேஜியஸ் அவர் வந்து அதுல சாரி சனம் சொல்லிட்டாங்க இவங்க, நீங்க அடிச்சது தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. தெரியல, ப்ரோமோ பார்த்து போக முடியாது. பட் ஆரி என்ன சொல்றாங்கன்னா, இது அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ட் பண்றாரு அவரு. அவங்க அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அப்ஜெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமும் சாரி சொல்லிட்டாங்க. சோ மெயின் எபிசோட்ல பார்த்தாதான் நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது இன்னும் விளக்கமா. சோ அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வந்து சுச்சி வந்து உள்ளார போது வந்து எல்லாத்தையும் குட்டை குழப்பி தான் வச்சிருக்காங்க. அவங்க விளையாட வந்திருக்காங்கன்றத மறந்துட்டு அவங்க கிட்ட போய் இவங்க எல்லாருமே வந்து சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க உள்ளார வந்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன விளையாடுறீங்களோ அதையே விளையாடாம அவங்க கிட்ட போய் விஷயம் கேட்கறேன்னு சொல்லிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து மாத்துறாங்க. வர்றவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க எப்படி வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க சொல்லுங்க, அவங்க ஜெயிக்கிறது தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த எளிய உண்மை புரியாம இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து அங்கே வந்து போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனவே இன்னைக்கு எபிசோட ஈவினிங் பார்த்தா தான் வந்து தெரியும் இந்த சண்டை எப்படி வந்து முடிவுக்கு வருது, இல்லை திரும்பவும் சண்டை போடுறாங்களா என்னன்றது. எனவே ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோ முழுசா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா